வணக்கம் இந்தியா சொந்தமாக தயாரித்த லைட் கம்பர்ட் ஹெலிகாப்டர்களின் முதல் தொகுப்பு விமானப்படையிடம் ஒப்படைக்கப்படுகிறது அதிநவீன ஏவுகணைகளையும் மற்ற நவீன ரக ஆயுதங்களையும் கையாளும் திறனுள்ள எல்சிஹெச் ஹெச் அதாவது லைட் கம்பர்ட் ஹெலிகாப்டர் விமானப்படைக்கு மேலும் பலம் சேர்ப்பதாக அமையும் ஐந்து புள்ளி எட்டு டன் எடையுடைய இரட்டை எஞ்சின் உள்ள லைட் காம்பர்ட் ஹெலிகாப்டர் ஆகும் எல்சிஹெச் விமானப்படையிடம் ஒப்படைக்கப்படுவதற்கு முன்பாக பல்வேறு கடினமான சோதனைகளுக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளன இந்த ஹெலிகாப்டர்கள் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் உருவாக்கிய இந்த ஹெலிகாப்டரை அதி உயரமான இடங்களில் பயன்படுத்த முடிந்த விதத்தில் வடிவமைக்கப்பட்டுள்ளது அந்த நோக்கத்திற்காகத்தான் இந்த ஹெலிகாப்டர் உருவாக்கப்பட்டதும் மூவாயிரத்து எண்ணூற்று எண்பத்து ஏழு கோடி ரூபாய் செலவில் பதினைந்து லைட் கம்பாட் ஹெலிகாப்டர்கள் தயாரிப்பதற்கு சென்ற மார்ச் மாதத்தில் பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையில் உள்ள பாதுகாப்பு அமைச்சரவைக் குழு அங்கீகாரம் அளித்தது அதன் பிறகு துரிதகதியில் திட்டம் செயல்படுத்தப்பட்டது இது ஒரு லிமிடெட் சீரிஸ் புரொடக்ஷனாக நிர்மிக்கப்பட்டுள்ளது இவற்றுள் பத்து ஹெலிகாப்டர்கள் விமானப்படைக்கும் ஐந்து ஹெலிகாப்டர்கள் இந்திய ராணுவத்திற்கும் வழங்கப்படும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சகம் முன்பே இருந்தது அட்வான்ஸ்டு லைட் ஹெலிகாப்டரான துருவோடு பல ஒற்றுமைகளை கொண்டுள்ளது இந்த ஸ்டெல்த் பல்வேறு பாதுகாப்பு அமைப்புகள் இரவிலும் தாக்குதல் நடத்த முடிந்த திறன் திறன் சிறப்புகளாகும் எல்லாவித காலநிலைகளிலும் சீன எல்லைப் பகுதிகள் உட்பட உள்ள உயர்வான இடங்களில் போராடவும் எதிரியின் வான் பாதுகாப்பு திறனை தகர்க்கவும் எதிர் தாக்குதல் நடத்தவும் எல்சி ஹெச் ஆல் முடியும் என்று பாதுகாப்பு வல்லுநர்கள் கூறுகிறார்கள் இந்திய ராணுவத்திற்கும் விமானப்படைக்கும் அவற்றின் சிறந்த நடவடிக்கைகளுக்கு எல்சி ஹெச் உதவி வெற்றிகரமாக இருக்கும் என்று கூறப்படுகிறது ஆத்ம நிர்பர் பாரத் திட்டத்தின் மற்றொரு மிகப்பெரிய நேட்டமாக இதனை காணலாம் சொந்தமாக நாம் தயாரித்துள்ள அதிகப்படியான ஆயுதங்களை கையாளும் திறனுள்ள அதிரடியான தாக்குதல்களை நடத்த முடிந்த எதிரிகளை நோக்கி பதில் தாக்குதல் நடத்தும் திறனுள்ள ஹெலிகாப்டர்கள் இந்திய ஹெலிகாப்டர்கள் சொந்தமாக தயாரித்து படையில் இணைப்பது இது முதல் முறை அல்ல இதற்கு முன்பு துருவ உட்பட பல வகையான ஹெலிகாப்டர்களை தயாரித்து ராணுவத்திற்கு வழங்கியுள்ளது நமது நாடு இப்போது இந்திய ராணுவத்தில் ஒரு கேம் சேஞ்சராக மாறவுள்ள இந்த ஹெலிகாப்டர்

என்னவனாலும் சமீப காலமாக ஆயுத உற்பத்தி துறையில் எவ்வாறு நேட்டங்களை நமது நாடு என்பதை சற்று கவனித்தால் பல்வேறு நடவடிக்கைகள் தொலைநோக்கு பார்வைகளின் காரணமாக இத்தகைய தற்சார்பு நிலையை நெருங்கிக் கொண்டுள்ளோம் என்பதை புரிந்துகொள்ள கொள்ள முடியும் நாம் நமது காணொலிகளில் எப்போதும் குறிப்பிடும் ஒரு விஷயம் உள்ளது அதாவது இந்தியா எந்த ஒரு ஆயுதத்தையோ தொழில்நுட்பங்களையோ உருவாக்குவதில் சற்று காலதாமதம் இருக்கலாம் ஆனால் அவை உருவாக்கப்பட்டு அறிமுகமாகும் போது உலகில் சிறந்தவையாக இருக்கும் என்று குறிப்பிடுவோம் அந்த தாமதம் இந்தியாவின் பொருளாதார அரசியல் மற்றும் பல்வேறு காரணங்களால் இருக்கும் அது தவிர்க்க முடியாததும் ஆகும் ஆனால் அதனை உருவாக்கும் போது நமது திறமையான அதிகாரிகளும் விஞ்ஞானிகளும் பொறியாளர்களும் உலகிலேயே சிறந்தவையாக உருவாக்கி இருப்பார்கள் என்பதற்கு இந்த ஹெலிகாப்டர்களும் ஒரு சான்றாகும் பாதுகாப்பு அனைத்து விஷயங்களுக்கும் வெளிநாடுகளை நம்பியிருந்த நிலையிலிருந்து நமது ராணுவத்திற்கும் விமானப்படைக்கும் கடற்படைக்கும் தேவையான ஹெலிகாப்டர்களை நாமே உருவாக்கிய போது உலகிலேயே அதிக உயரத்தில் பறக்க முடிந்த ஹெலிகாப்டர்கள் உலகிலேயே எடை குறைவான ஹெலிகாப்டர்கள் என்று பல வகையான சிறப்புகளை உடைய ஹெலிகாப்டர்களை அதிசக்தி வாய்ந்தவையாக உருவாக்கியுள்ளோம் என்பது நமது திறனுக்கான சிறந்த சான்றாகும்